ஷஹி ஷஹிலா ஜலீல் கால் புண்களுக்கு வைக்கலாமா? கால் புண்ணுக்கு வைக்க வேண்டாம். அது வந்து வச்சிங்கன்னா எரிச்சலை ஒன்று பண்ணி விட்டுரும். ஏன்னா அதில் வந்து ஒரு சில கெமிக்கல்ஸ் அதிகமாக இருக்குது, அதனால் எரிச்சல் தரக்கூடிய ஒரு சில அமிலங்கள் இருக்குது. அதனால் கால் புண்ணுக்கு இதை வைக்கக்கூடாது. நீங்கள் கால் புண்ணுக்கு வைக்கிறதுக்குன்னு நிறைய களிம்புகள் வந்து இருக்குது, அந்த மாதிரி களிம்புகளை பயன்படுத்துங்க, ரொம்ப நல்லது. உதாரணத்துக்கு வந்து திரிபலா சூர்ணம்னு கேளுங்க, கடையில் கிடைக்கும் திரிபலா சூர்ணம். அதை வந்து நீங்கள் பவுடராகவே கிடைக்கும். அந்த சூர்ணத்தை கொஞ்சம் தேங்காய் எண்ணெயில், சுத்தமான தேங்காய் எண்ணெயில் குழப்பி கால் வெடிப்பு, கால் புண்ணு, சேத்து புண்ணு இதுக்கெல்லாம் போடுங்க, நல்ல இது கிடைக்கும், ரிசல்ட் கிடைக்கும். சதீஷ்குமார், கருஜீரகம் பொடி தினமும் சாப்பிட்டால் உடல் வெப்பநிலை அதிகரிக்குமா? கண்டிப்பாக பாடி ஹீட்டு அதிகமாகும். ஆனால் அதை அப்சர்வ் பண்ணக்கூடிய டயட்டை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஜூஸ் வகைகள் கண்டிப்பாக எடுத்துக்கணும், கண்டிப்பாக. அதுபோக நான் அப்படி சொன்ன மாதிரி பால், தயிர், மோர் வெண்ணெய் அதிகமாக எடுத்துக்கணும். மோர் ஊற்றி சாப்பிட்டீங்கனாலே இதோட பாடி ஹீட்டு ஏறாது, அது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும். அபூர்வம் ஜி கே, என் கணவருக்கு கேன்சர் நாசல் ஏரியால இருக்கு, இதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் ப்ளீஸ் சார்? கருஞ்சீரக என்ன உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணீங்கனாலே நாசல் கேன்சர்லாம் சரியாயிருங்கிறது தான் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அதான் வந்து அது எப்படி அந்த கேன்சரை பற்றி நம்ம அடுத்தால வீடியோ கிளிப்பிங் நம்ம போடுவோம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாசிலில் வரக்கூடிய கேன்சர் என்ன மாதிரி தாக்கும், அது என்ன மாதிரி ரெமெடி இருக்குது அப்படிங்கிறத முழு விவரமும் அதில் கிடைக்கும். ஆனால் கருஞ்சீரக எண்ணெயில் அதை சரி பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குது. அதை வந்து அவங்க என்ன பதிவு பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, கேன்சர் செல்லுகளை வளர விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வரைக்கும் ரிசர்ச்சோட முடிவு இருக்குது. அப்போ இன்னும் வளராது, இருக்கிறத நிறுத்திடும். அப்புறம் அதை வந்து க்யூர் பண்ணுறதுக்கு, சரி பண்ணுறதுக்கு அடுத்த ஸ்டேஜிங் தான் நம்ம அடுத்த மருந்து தான் பயன்படுத்தணும். முதல்ல கருஞ்சீரக எண்ணெய் தான் எல்லா கேன்சர் பேஷண்ட்டும் அப்ளை பண்ணணுங்கிறது ஒரு தாழ்மையான கருத்தாக இருக்குது. வெற்றி செல்வா, சுகர் பேஷண்ட் சாப்பிடலாமா? அதை தான் சாப்பிடலாம், சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. கௌரி செல்லப்பா வந்து தகவலுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நன்றி ஐயா. கல்யாண சுந்தர் வந்து, சார் மை டேட் அஃபெக்டட் மெமரேனியஸ் நெஃப்ரோபதி, இதுக்கு மருந்து சொல்லுங்க, லெஃப்ட் லெக் வெயின் பிளட் கிளாத் இருக்கு அதுக்கும் சொல்லுங்க. அதாவது கருஞ்சீரக எண்ணெயை வந்து அவங்க என்ன எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஹார்ட் சம்மந்தப்பட்டதுக்கு தான் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி பிளட்டு கிளாட் ஆகிறது ஒன்று, அது போக என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த இருதயத்தில் வந்து அடைப்புகள், அது வந்து அந்த அடைப்புகள்னால பல வகையான பாதிப்புகள் உண்டாகி அவங்களுக்கு பெயின் வந்து அவங்க ஆஞ்சகிரம்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த கருஞ்சீரகத்தை வந்து, கருஞ்சீரக எண்ணெயை வந்து நம்ம யூஸ் பண்ண என்னாமனு கேட்டிங்கன்னா, அந்த கிளாட்டை வந்து உடைக்கக்கூடிய ஒரு தன்மைகள் வந்து கருஞ்சீரக எண்ணெய்க்கு இருக்குது. அதனால் ஹார்ட் சம்மந்தப்பட்டது, ஹார்ட் வீக்காக இருக்கிறவங்களும் சரி தைரியமாக கருஞ்சீரக எண்ணெயை வந்து அப்ளை பண்ணிக்கிடலாம், எடுக்கலாம். அதை வந்து அளவை கூட்டி எடுக்கக்கூடாது, மூணு வெத்தலையில் தடவி சாப்பிடணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது, ஒரு நாளைக்கு ரெண்டு நேரம் சாப்பிட்டுக்கிடலாம். ஆயிலாக இருந்ததுன்னா, வெறும் கருஞ்சீரகமாக இருந்தது அப்படின்னா அது எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம பதிவு பண்ணியிருக்கோம், இருந்தாலும் இப்போ சொல்கிறோம். அதை வந்து கால் ஸ்பூனுக்கு மேலே பெரியவங்க யூஸ் பண்ணக்கூடாது, அதுதான் முக்கியம். அதாவது 5 குன்றிமணி எடை தான் அவங்க அளவு கொடுத்துருக்காங்க, அதுதான் அளவு. 5 குன்றிமணி எடை அப்படிங்கும்போது அது ஏற்கனவே நம்ம பதிவு பண்ண மாதிரி கால் ஸ்பூனுக்கு கம்மியாக தான் வரும் கருஞ்சீரகத்தோட அளவு, அவ்வளோதான் சாப்பிடணும். நீங்கள் மற்ற ப்ரோக்ராம் பார்த்து நீங்கள் அளவு அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னீங்கன்னா தொண்டை வந்து சுத்தமாக பிடிச்சிடும். அதனால் வந்து நீங்கள் வந்து கவனமாக சாப்பிடணும், அதில் ரொம்ப கவனம் செலுத்தணும்.